திருமண பக்கம்லாம் IVF சென்டர்ஸ் வந்துருச்சு. நிறைய பேருக்கு ஆண்கள் விந்து தான் ப்ராப்ளம். விந்தோட ஆரோக்கியத்தை எப்படி நம்ம சரி பண்றது? IVFனால 2.5 லட்சம் ரூபா மிச்சம் பண்ணுவீங்க. அது இல்லாம அந்த ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போடுறதுனால உடம்பு வெயிட்டும் போட்டுரும், அது உடம்பையும் பாதிக்கும். நான் சொல்ற இந்த ட்ரிக்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டாயம் நேச்சுரலா 120 டேஸ்ல குழந்தை உண்டாயிரும். அதுக்கு இந்த எல்லா ஸ்டெப்பையும் ஸ்டெப் வைஸா வீக் பை வீக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், உங்களோட பிரெயின் ஹெல்த். விந்து மோட்டிலிட்டி கம்மியா இருக்கு, இல்ல மார்பாலஜி சரியில்லை, இல்ல கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருக்கு, இல்ல அசோஸ்பர்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒய்ஃபுக்கும் இதை தெளிவா காமிங்க, அவங்களும் உங்களை சப்போர்ட் பண்ணாதான் அது பெஸ்ட். ஃபர்ஸ்ட் பிரெயின் ஹெல்த். பிரெயின்ல எப்பயுமே நம்மளால இது முடியலையே, இது முடியலையே, நம்ம குழந்தை உண்டாகாதே அப்படின்னு சொல்லி ஏளனம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உள்ள சிந்தனை வந்து பிரெயின்ல தங்கிரும். அதை கம்ப்ளீட்டா மாத்தணும். பிரெயின் ஹெல்த்ல பாசிட்டிவ் திங்கிங் கொண்டு வரணும். அதுக்கு ஒரு ரூம்ல சாமி படம் வச்சிருக்கிற மாதிரி உங்க பெட்ரூம்ல போட்டோஸ், குழந்தைங்களோட போட்டோஸ், குழந்தைங்களோட என்னென்ன பேர் வைக்கலாங்கிறது, இல்லை பேபிக்கு என்ன கலர் பிடிக்கும், இல்லை பேபியோட காட்டு, இல்லை பேபி எந்த ஸ்கூலில் சேர்க்க போகிறோம் அதோட ஃபோட்டோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இட் இஸ் கால்ட் அஸ் விஷன் போர்ட், அது ஒன்று ரெடி பண்ணி நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் பெட்ரூமில் வச்சுக்கணும். இது உங்கள் பிரெயினுக்கு எப்பயுமே பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சிலவங்க ஃபோனில் பேபியோட காலர் டோன் கூட வச்சிருப்பாங்க. பேபி அழுற மாதிரி உள்ள காலர் டோன், பேபிக்கு என்ன கலர் பிடிக்கும், ஃபோனில் அந்த கவர் கூட வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில திங்ஸை நம்ம ரொம்ப பாசிட்டிவாக செய்கிறனால அது யார்ட்டி நீங்கள் சொல்ல வேண்டாம். பட் உங்களுக்கு அது பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் சிகரெட் குடிக்கிறவங்க, இல்லை குட்டி குட்டியாக நொறுத்தி நீ சாப்பிட்றீங்கன்னா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணால் தான் பேபி கட்டாயம் ஃபார்ம் ஆகும். ஸோ பிரெயினில் பேபி வேர்டும் நல்லா பதிய வச்சிட்டிங்க. அது பாயா கேர்ளான்னு வேண்டாம், எத்தனை குழந்தை வேணும்னு பதிவு வச்சுக்கோங்க. 2, 3, 5, 10 எவ்வளோ வேணுங்கிறது நல்ல பிரெயினில் பதிவு வச்சிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மோட்டிவேஷன் நல்லாயிருக்கும். செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு இது நல்ல ஒரு எக்ஸசைஸ். நம்பர் 2, லிவர். லிவரை டீடாக்ஸ் பண்ணணும். லிவர், உங்கள் ஸ்பெர்ம் அப்நார்மலாக இருக்கா, கட்டாயம் உங்கள் லிவர் வந்து ஒரு 1.5 கிலோ பெருசாக இருக்கும். ஸோ ஃபேட்டி லிவர் stage 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். ஸோ லிவர் ஏன் பெருசாக இருக்குது? நம்ம போன 10 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ட அதிகமான நொறுக்கு தீனி, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஆல்கஹாலு, ஏதோ வேணும் அதை தான் நம்ம சாப்பிட்ருப்போம். இது எல்லாம் நேச்சுரல் தான். நானும் சாப்பிட்ருப்பேன், நீங்களும் சாப்பிட்ருப்பேன், எல்லோரும் சாப்பிட்ருப்போம். பட் விந்து ஆரோக்கியமாகணும்னா ஃபஸ்ட்டு லிவர் பெஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா லிவர் தான் உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது. ஸோ லிவர் பக்காவாக ஃபங்க்ஷன் பண்ணணும்னா இட் ஹேஸ் டு பி டீடாக்ஸிஃபை பண்ணணும். டீடாக்ஸிஃபை பண்ணணுன்னா நான் சொல்கிற ஃபுட்டை அதை அப்படியே 90 டேஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட்டு வீக்கில் இன்றைக்கி பண்ண வேண்டியது. ஸோ பிரெயின் ஹெல்த்து, ஃபேட்டி லிவருக்குள்ள ஸ்டெப்ஸு. ஸோ ஃபேட்டி லிவருக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன், நான் சொல்கிற ஃபுட்டை ஃபாலோ பண்ணணும், ப்ளஸ் என்னென்னலாம் நம்ம லிவரை கெடுக்குமோ அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், சிகரெட் ஸ்மோக்கிங், ஸ்நாக்ஸு, ஆல்கஹாலு, ஜூஸு, பிஸ்கெட்ஸு, பரோட்டா, இது எல்லாமே லிவர் ஸ்பாய்லர்ஸ். ஸோ லிவருக்கு இது எல்லாம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக லிவர் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிற ஃபுட்டோடு சேரும்போது அது பெட்டராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதில் இருக்கிற ஸ்டோரான குளுக்கோகான் வந்து வெளியாகணும். குளுக்கோகான் வெளியாகச்சுனா தான் லிவர் ஹீல் ஆகி பேக் டு நார்மல். அதாவது நீங்கள் ஒரு 14-15 வயசு முன்னாடி எப்படி லிவர் ஹெல்த்தியாக வச்சுருந்தீங்களோ அந்த ஸ்டேஜுக்கு போகணும். இப்போ இருக்கிற ஃபேட்டி லிவர் உங்கள் விந்தோட ஆரோக்கியத்துக்கு அதுதான் மேஜர் டேமேஜ் பண்ணும். ஏன்னா அது ஆரோக்கியமாக உங்கள் உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறதுக்குள்ள கெப்பாசிட்டியில் ஒரு 10-20% கம்மி ஆகிடுது. ஸோ லிவர் அதான் செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட்டு உங்கள் குடலோட ஆரோக்கியம். கட்டு, கட்டில் என்னென்னலாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? பல கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாஸ் இருக்க வேண்டிய இடத்துல சம்டைம்ஸ் சில கெட்ட பாக்டீரியாஸ் வந்து தங்கிடும். அது எப்படி தங்கிடும்? நம்ம படிப்படியாக அங்கங்கே சாப்பிட்ட உணவுகள் தான், இல்லை நம்ம காலேஜ் லைஃப்லேயோ இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்த சில செய்த சில தப்புகள் தான். ஸோ இந்த பாக்டீரியாஸை நம்ம உடம்பு விட்டு வெளியில் போகணும்னா டெய்லி 1 கப்பு கேர்டு இல்லாட்டி 1 கப்பு பழைய சாதம் தண்ணி, இல்லை ஃபர்மெண்டட் எதுனாலும், புளிச்சு போனது எதுனாலும் நீங்கள் வீட்டில் இருக்கிறத சாப்பிட்ணும். ஸோ அதை பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 60 டேஸில் இந்த கெட்ட பாக்டீரியாஸ்லாம் தள்ளி உங்கள் கட் ஹெல்த்து நல்லாயிடும், உங்கள் குடலோட ஆரோக்கியம் பெட்டர் ஆகிடும். ஸோ 3வது பாயிண்ட்டு கட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பிரெயினு, அடுத்து லிவரு, அடுத்து கட். கட்டுன்னு என்ன? குடல்.
ஸோ குடல்ல நல்ல பாக்டீரியாஸ் கூட முயற்சி எடுத்தால் தான் விந்தோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நாலாவது பாயிண்ட்டு ஸ்பெர்ம் ஹெல்த். இப்போ இருக்கிற விந்தோட எண்ணிக்கை எவ்வளோ அது இதுன்னு எழுதி ஒரு மூலையில் ஒரு ஃபைலில் வச்சுக்கணும். கிளியர் பண்ணணும்னா உடலுறு பண்ணதுக்கு அப்புறம் இல்லாட்டி கை பழக்கத்துக்கு அப்புறம் வர யூரின் சாம்பிள் எடுத்து லேபில் கொடுக்கணும். அந்த யூரின் சாம்பிளில் வர என்ன இன்ஃபெக்ஷன் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் உங்கள் விந்து ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல டெஸ்டெஸ்டில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கிறது. அந்த கிருமியை கிளியர் பண்ணணுன்னா நல்ல ஒரு யூரோலஜி, அதாவது மேல் யூரோலஜிஸ்ட் ஆர் ஃபீமேல் யூரோலஜிஸ்ட், கிட்னி சம்மந்தப்பட்ட சர்ஜரி டாக்டர்ஸை பார்க்கணும். ஸோ அவங்க கரெக்டாக ஒரு 3 weeks இல்லை 4 weeks ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, அதை கிளியராக சாப்பிடணும். இன்ஃபெக்ஷன் ஒன்று தெரியலையா, 2 morning யூரின் சாம்பிள், முந்தின நாள் நைட்டு உடலுறு இருந்ததுக்கு அப்புறம் போகிற 1st urine அதை எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. நிறைய பேருக்கு கிளமிடியா இருக்கும், அது நம்ம டெஸ்ட் பண்ணால் 1000 ரூபா ஆகும். அது உங்களால் டெஸ்ட் பண்ண முடியலனா கிளமிடியாக்குள்ள மெடிசனும் டாக்டர்ஸே கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்பெர்ம் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணால் ஸ்பெர்மில் கிருமிகள் இல்லாமல் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். பழைய ஸ்பெர்ம்ஸை உடம்புல வந்து எப்படி அகற்றுறதுங்கிறதுக்கு சில ஃபுட் ஸ்டெப் சொல்கிறேன், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும், அது பின்னாடி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் சொல்கிறேன். ஸோ ஸ்பெர்ம் ஹெல்த்துக்கு உடலுறவுக்கு அப்புறம் இருக்கிற இன்ஃபெக்ஷன் ஸ்க்ரீனிங், அதாவது யூரின் ஸ்க்ரீன் பண்ணி அதில் என்ன கிருமி இருக்குதோ அதை 3 weeks to 4 weeks சாப்பிட்ணும். முடிஞ்சளவு ஒரு நல்ல யூரோலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கோங்க, அவங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. என்ன மெடிசன் எத்தனை நாள் எடுக்கணும்னு கரெக்டாக சொல்லுவாங்க. அது எடுத்ததுக்கப்புறம் தான் படிப்படியாக புது விந்து அணுக்கள் உண்டாகிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு உண்டு பண்ணுறோம். அந்த புது விந்துக்களுக்கு கரெக்டாக தலை கரெக்டாக இருக்கும், வால் இருக்கும், உடம்பெல்லாம் கரெக்டாக நீட்டாக இருக்கும், அழகாக நீச்சல் அடித்து குழந்தை உண்டாகிறதுக்கு எல்லா கெப்பாசிட்டியும் இருக்கும். நியூட்ரிஷன், விந்து வந்து ரொம்ப நுணுக்கமானது, அதில் வந்து நிறைய குட்டி குட்டி திங்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்து இது பண்ண முடியாது. ஸோ பேலன்ஸ் டயட் இருந்தால் கட்டாயம் எல்லாத்துலேயும் இருக்கும். பட் ஸ்பெஷலாக சாப்பிட்ணும்னு வச்சுக்கோங்க, ஃப்ளேக் சீட்ஸ் 1 teaspoon டெய்லி காலையில் முந்து நாள் நைட்டு ஊற வச்சுது சாப்பிட்ணும். சியா சீட்ஸ், சிஹெச்ஐஏன் இருக்கும் சியா சீட்ஸ், இதுவும் அதோடு சேர்த்துக்கலாம். இதை தயிரில் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம், அதுவுமே நல்லது. ஒரு ஆனால் ஒரு 12 hours to 24 hours அது ஊறணும், ஊறினதுக்கப்புறம் தான் உடம்புக்கு நல்லது. 1 teaspoonக்கு மேலே சாப்பிடாதீங்க, அந்த அளவுக்கு கரெக்டாக சாப்பிட்டா தான் அதில் இருக்க ஜிங்க்கு மெக்னீஷியம் கொஞ்சம் ரேரான திங்ஸ்லாம் நம்ம உடம்புக்கு விந்தோட ஆரோக்கியத்துக்கு தேவை. இது இல்லாமல் நம்ம வீட்டு தண்ணி வந்து கட்டாயம் அவ்வளோ பத்தாதுங்க, நீங்கள் ஐதர் ஸ்ப்ரிங் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் வாட்டர்னால் அந்த ஹிமாலயன் ஸ்ப்ரிங் வாட்டர் அது கொஞ்சம் விலை கூட இருக்கும், பட் உங்களோட IVF நீங்கள் ட்ரீட் பண்ணுற பார்க்கும்போது அது பெட்டர் தான். 500 ml மினரல் வாட்டர் அது கடையில் கேட்டிங்கன்னா தெரியும், நம்ம நார்மல் பிஸ்லரி வாட்டர் கிடையாதுங்க, இது மினரல் வாட்டர். ரெண்டாவது டெண்டர் கோகோனட் இளநி, இளநியில் எல்லாமே இருக்குது, 1 glass இளநி டெய்லி காலையில் ஃபுட்டோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லது. இது இல்லாமல் காஃபியில் 1 teaspoon நெய் போட்டு காலையில் 8 மணிக்கு சாப்பிட்ருங்க, ஃபஸ்ட் திங்காக. மற்றபடி வேறு காஃபியோ டீயோ குடிக்கக்கூடாது. ஸோ காஃபியில் 1 teaspoon நெய்யே அது காலையில் 8:00 சாப்பிட்டுட்டிங்க, பிரேக்ஃபாஸ்ட்டை 10:00 சாப்பிடுங்க. ஸோ காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாப்பிட்ற வரைக்கும் 10 மணி வரைக்கும் 1 coffee பிளாக் காஃபி ப்ளஸ் 1 teaspoon நெய், இதை தவிர வேறு ஒன்றும் இருக்கக்கூடாதுங்க. காலையில் எந்திரிச்சோன்னே அது இதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும் குறிக்கக்கூடாது. நான் சொல்கிறது பத்தியம் இருக்கிறது, சபரிமலைக்கு போகிறதுக்கு எப்படி பத்தியம் இருக்கிறோமோ அதே போல் மெக்காவுக்கு போகிறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குறாங்க, ரம்ஜான் மாதத்தில் பத்தியம் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இதுக்கும் நம்ம ரொம்ப பத்தியமாக இருக்கணும். அப்போ தான் வந்து விந்துக்கள் வந்து கம்ப்ளீட்டாக சுத்தமாகி 13-14 வயசில் என்ன ஆரோக்கியம் இருந்துச்சோ அந்த ஆரோக்கியத்தில் விந்து இருக்கும், அப்போ டக்குன்னு குழந்தை உண்டாயிருவீங்க. நட்ஸ் என்ன சாப்பிட்லான்னு பார்க்குறீங்க, வால்நட்டு பாதாம் நட்டு வேர்க்கடலை பட்டாணி இது 4 டெய்லி கொஞ்சமாக இருக்கணும். அது நட்ஸில் வந்து சில ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, அது வந்து விந்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபுட்டை பற்றி சொல்ல வர இதுதான் ரொம்ப முக்கியம், 90 நாட்களுக்கு ஒரே ஒரு மீல் தான் நீங்கள் சாப்பிட்ணும், அது தாராளமாக உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கோங்க. முடிஞ்சளவு அது ரைஸை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, பிரியாணி கூட சாப்பிட்லாம் பட் ஆனால் ரைஸ் கம்மியாக இருக்கணும். இட்லியோ தோசையோ டிஃபன் வெரைட்டிஸ் தான் பெஸ்ட்டு, ஆனால் சாம்பார் கொஞ்சம் அதிகம் இருக்கணும். இதில் 50% ப்ரோட்டீன் இருக்கணும், 50% ப்ரோட்டீன் இருக்கும். நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா வடை ஐட்டம்ஸு இல்லை பயிர் வகைகள் ஐட்டம்ஸு அது இருக்கணும். நான் வெஜிடேரியன்னா எக்கு சிக்கன் ஃபிஷ்ஷு அதுங்க வந்து பாதி கொஞ்சமாக இருக்கணும். ஸோ இதுங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டெய்லி உங்களுக்கு எவ்வளோ தேவை
90 கிராம் புரோட்டீன் தேவை. ஸோ புரோட்டீன் தான் விந்துக்குள்ள உற்பத்தி பண்ணுது. ஸோ புரோட்டீன் இருந்தால் தான் விந்து ஆரோக்கியமாக வரும். விந்து 12 மில்லியன் 10 மில்லியனாக பத்தாது, அதுங்க இருக்கணும், எக்கச்சக்கமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம், உடம்பு வந்து ஃபுல் எனர்ஜியில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ புரோட்டீன் 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 90 கிராம் பெர் டே ஃபார் 90 டேஸ் கரெக்டாக பார்த்து அதை சாப்பிடுங்க. புரோட்டீன் எது எதெல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் நெட்டில் போட்டாலே தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு எல்லா பயிர் வகைகள்லையும் இருக்குது. டோஃபோ சோயா அதுங்களே இருக்குது. நான் வெஜிடேரியனில் டெய்லி 3 எக்கு சாப்பிட்ணும். ஒரு எறா இல்லை கொஞ்சம் நண்டு இல்லை ஃபிஷ்ஷு இல்லை சிக்கன் மட்டன் போக்கு பீஃபு எது வேணாலும் சாப்பிட்லாம். அதுங்க எல்லாமே புரோட்டீன் பல மடங்கு அதிகம் இருக்குது. ஸோ எல்லாமே 90 நாள் கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் இருந்தால் போதும், அதை கொஞ்சம் பக்குவமாக சாப்பிடுங்க. இது நான் சொல்கிறது ஒரே வேளை தான். அதுக்கு அடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் 2 இட்லி இல்லாட்டி 1 தோசை வடை இது மாதிரி சாப்பிடுங்க. அது தவிர உங்கள் பாடியை ஒரு 14 to 16 hours கம்ப்ளீட்டாக ஃபாஸ்டிங்கில் விடுங்க. ஸோ 14 to 16 hours உங்கள் பாடி வந்து ஃபாஸ்டிங்கில் இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வீக்கில் உடனே இந்த அது ஃபாலோ பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வீக்கில் 1 மீல் ஸ்கிப் பண்ணுங்கள். நைட் மீல் ஸ்கிப் பண்ணிட்டு காலையில் 10 மணிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் 2nd வீக்கில் 2 மீல் ஸ்கிப் பண்ணுங்கள். 3rd வீக்கில் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 14 to 16 hours ஃபாஸ்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பாடியில் இருக்கிற பழைய விந்துக்களை உங்கள் உடம்பே எடுத்துக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் ஆட்டோஃபேஜியா. அது எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, இனிமேல் புது விந்துக்கள் புது உற்சாகத்தோட புது எனர்ஜியோடு உண்டாகும். ஸோ பழைய விந்துக்களை திருப்பி 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 வராமல் இருக்கிறதுக்கு ஃபாஸ்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தால் தான் உங்களோட டெஸ்டிஸ் அதாவது விந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து புதுசாக வந்து நல்ல விந்துக்களை உற்பத்தி பண்ணும், ஆரோக்கியமான விற்பத்திகளை உற்பத்தி பண்ணும். இது எத்தனை வாரம் பண்ணணும், 10 வாரம். பட் அதுக்கு 1st வீக் 2nd வீக் 3rd வீக் வந்து உங்களோட ப்ரிப்பரேட்டரி வீக். 1st வீக்கில் 1 நாள் ஒரு நைட் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுங்கள். 2nd வீக்கில் 2 இல்லாட்டி 3 நாள் நைட்டோ மார்னிங்கோ ஏதோ ஒரு மீலை ஸ்கிப் பண்ணுங்கள். 3rd 4th வீக்லேருந்து ஒருவேளை ஃபுட் எடுத்துக்கோங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இட்லி தோசை மாதிரி டிஃபன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் சாப்பிடக்கூடாது. அப்படி உங்களுக்கு பசி இருந்துச்சுன்னா ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம், இல்லை பிளாக் காஃபி எடுத்துக்கலாம், இல்லைன்னா க்ரீன் டீ 2-3 தடவை எடுத்துக்கோங்க. இது எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட பாடியில் இருக்கிற குளுக்கோஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். குளுக்கோஸ் குறையும் போது லிவரில் இருக்க கிளைக்கோஜன் வந்து அந்த குளுக்கோஸாக மாறும். ஸோ லிவர் அழகாக ஷ்ரிங்க் ஆகி 13-14 வயசில் இருக்க இளைஞனுடைய லிவர் மாதிரி ஷ்ரிங்க் ஆகிடும். தொப்பையெல்லாம் கரைஞ்சிரும். தொப்பை கரைஞ்சோடனே விந்துக்கள் வந்து புது புது விந்துக்கள் உண்டாக ஆரம்பிக்கும். ஸோ ஃபுட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்க வேண்டாம், பேலன்ஸ்டாக இருக்கணும். பட் ஒரே ஒரு இது, ஒருவேளை தான் கரெக்டான ஃபுட் சாப்பிட்ணும். 16 hours ஃபாஸ்டிங் இஸ் மஸ்ட் ஃபார் 90 டேஸ். உங்கள் ஒய்ஃபியும்ட்டே சொல்லிடுங்க, அவங்க தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பசிக்கும். ஸோ முடிஞ்ச அளவு 2 பேருமே இதே ஃபுட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களுக்கும் உடம்புக்கு நல்லது. பிசிஓடி இருந்துச்சுன்னா போயிடும், உங்களுக்கும் இதான் பெஸ்ட்டு. எப்போ உடலுறவு இருக்கணும்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, வாரத்துக்கு 1 தடவை மாத்திரம் ஒரு 6 வாரத்துக்கு உடலுறவு இருங்க. அதுவும் முடிஞ்சளவு கொஞ்சம் காண்டம் யூஸ் பண்ணி உடலுறவு இருங்க. ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்கள் விந்துக்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கலாம். அதாவது புதிய புதிய பாக்டீரியாஸ் வந்து உங்கள் ஒய்ஃப்டிருந்து உங்களுக்கு திருப்பி வர்றதுக்கு இருக்கிற வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 வீக்ஸுக்கு கம்ப்ளீட்டாக காண்டம் யூஸ் பண்ணிக்கோங்க. காண்டம் யூஸ் பண்ணுற என்ன ஒரு பெனிஃபிட்டு, உங்களோட செக்ஷுவல் ஃபீலிங்ஸும் அதிகமாகும், அந்த டியூரேஷனும் அதிகமாகும், உங்கள் ஒய்ஃபுக்கும் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். முடிஞ்சோட உங்கள் ஒய்ஃபை உங்களோட பேக்கோ இல்லாட்டி உங்கள் உடம்புக்கு ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் மசாஜ் பண்ணிவிட சொல்லுங்கள். அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து திருப்பி நம்ம கொண்டு வரணும். கெமிஸ்ட்ரி இருந்தால் தான் விந்துக்களுக்குள்ள ஹார்மோன்ஸ் உடம்புல சுரக்கும், உடம்பு சுரந்தால் தான் நல்லபடியாக வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் நடக்காதுங்க. உடம்புல இருக்கிற எல்லா மசில்ஸ், 200க்கு மேலே இருக்கிற மசில்ஸ் இருக்குது, 200க்கு மேலே இருக்கிற போன்ஸ் இருக்குது, இதுங்க ரெண்டுமே நல்ல ஆக்டிவாக இருந்தால் தான் உங்கள் விந்துவும் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ எல்லா மசில்ஸ்க்கும் ஆக்டிவாக இருக்குன்னா நீங்கள் ஒரு 15 நிமிஷம் நல்ல ஆக்டிவாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் பக்கத்தில் இருக்க ஜிம்மில் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ட்ரெயினர் வச்சுட்டு மசில் பில்டிங், அதாவது மசில் நல்ல ஸ்ட்ராங்காக ஆச்சுன்னா உங்கள் உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் மசில் உண்டாக்குறதுக்கு உண்டாகும், புதுசாக மசில் உண்டாகும் போது புது விந்துக்களும் உண்டாகும். ஸோ டைரக்ட் கோரிலேஷன்ஸ் இருக்குது. ஸோ மசில் பில்டிங் இஸ் குவாய்ட் இம்பார்ட்டன்ட். மசில் பில்டிங்னு ஒன்று அந்த டப்பா டப்பாவாக வச்சு
புரோட்டீன் பவுடர் சாப்பிட சொல்லுவாங்களே டெஸ்டோஸ்ட்ரான் ஒன்று, அது கிடையாதுங்க. அது கட்டாயம் சாப்பிடவே கூடாது. உணவில் இருக்கிற புரோட்டீன் தான் உங்களுக்கு தேவை. அது வந்து பாடி பில்டர் சாப்பிட்றது. நான் உங்களை பாடி பில்ட் பண்ண சொல்ல, உங்களோட மசிலை பில்ட் பண்ணும், உங்களோட எலும்பை பில்ட் பண்ணும். நீங்கள் இன்னொரு இளமையாக கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இளமையாக ஸ்ட்ராங்காக இருப்பீங்க இல்லையா, ஸ்கூலில் 11வது 12வது படிக்கும்போது, அந்த உடம்புக்கு உங்கள் உடம்பை கொண்டு போனீங்கன்னா தான் உங்கள் விந்து பெட்டராக ஆகும், ஆரோக்கியமாகும். ஸோ மை எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 15 மினிட்ஸ் பண்ணுங்கள். இது இல்லாமல் உங்கள் உடம்புல க்ரோத் ஹார்மோன் செக்ரீட் ஆகணும். அதுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் மார்னிங், 2 மினிட்ஸ் ஈவினிங் ஆக்டிவ் எக்ஸசைஸ். ஆக்டிவ் எக்ஸசைஸ்னு என்ன, கிட்டுன்னு ஒரே இடத்துல ரன் பண்ணால் கூட போதும், இல்லை ஸ்கிப்பிங் ஆடணும். இது ஆக்டிவாக இருக்கிறது வந்து இந்த காஃப் மசில்ஸு, இந்த காதலில் இருக்கிறதுலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண பிரெயினில் வந்து அந்த க்ரோத் ஹார்மோன் ட்ரிகர் பண்ணும். அந்த க்ரோத் ஹார்மோன் தான் உங்கள் விந்தை ஆக்டிவேட் பண்ணி உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த க்ரோத் ஹார்மோனை ட்ரிகர் பண்ணுறதுக்கு தான் 2 மினிட்ஸ் ஆக்டிவ் எக்ஸசைஸ். ஸ்டெப்ஸ் ஏறுறீங்களா, ஒரு 100 ஸ்டெப்ஸை கட கடன்னு மூச்சு வாங்காமல் கிடுகிடுன்னு ஏறிடணும். அது நின்று ஏறினீங்கன்னா பிரெயினுக்கு ட்ரிகர் ஆகாது. ஸோ 120 செகண்ட்ஸ், 2 மினிட்ஸ், அதை ரொம்ப ரேப்பிடாக ஃபாஸ்ட்டாக பண்ணணும். பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரமும் க்ரோத் ஹார்மோன் செக்ரீட் ஆகும். க்ரோத் ஹார்மோன் செக்ரீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் விந்தோட ஆரோக்கியம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதுவாகும். ஸோ 90 டேஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், ஸ்லீப். கரெக்டான டயத்தில் நீங்கள் தூங்கியே ஆகணுங்க. தூங்குறது வந்து இப்போ எக்ஸாம் ஹாலில் எப்படி நம்ம உட்காந்தோன்னே பெல் அடித்தோன்னே 9:00 நம்ம வந்து பரீட்சையோ இல்லை 10 மணிக்கு பரீட்சையோ நம்ம அலாம் அடிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி கரெக்டான டயத்தில் நீங்கள் பெட்டில் போய் தூங்க ஆரம்பித்தாதான் உங்களோட பிரெயினில் இருக்கிற எல்லா ஹார்மோன்ஸும் எல்ஹெச், எஃப்எஸ்ஹெச், ப்ரொலாக்டின், ஆக்சிடோசின், மெலட்டோனின், இது மாதிரி வரிசையாக இருக்குது. இதுங்க எல்லாமே ஒரு சைக்கிளாக கரெக்டாக வரணும். அது கரெக்டாக சைக்கிள் வந்தால் தான் உங்களோட சின்ன வயசு உடம்பு, 14-13 வயசில் இருக்கிற அந்த உடம்பு பேக் டு நார்மல் ஆகும். உங்கள் பழைய விந்துக்கள், கிருமியெல்லாம் பாதிக்கப்பட்ட விந்துக்கள்லாம் அது உடம்பை விட்டு போயிட்டு புது விந்துக்கள் நல்ல ஆரோக்கியமாக வரும். ஸோ தூக்கம் கரெக்டான டயத்தில் தூங்கணும். சம்டைம்ஸ் நீங்கள் 3 மணிக்கு எந்திரிச்சிடுவீங்க, 4 மணிக்கு எந்திரிச்சிடுவீங்க, அதெல்லாம் இருக்கலாம். பட் தூங்க போகிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். படிப்படியாக உங்கள் ஸ்லீப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். பட் ஸ்லீப்பிங் டைம் உங்கள் பாடியை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணணும். அது 9:00 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சேம் டைம் எவ்ரிடே நைட் ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா சேம் டைம் எவ்ரிடே அந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். ஒரு 3 ஹவர்ஸோ 6 ஹவர்ஸோ 8 ஹவர்ஸோ ஃபுல்லாக ஸ்லீப் பண்ணணும். நடுவில் ஃபோன் எடுத்துகிட்டு பார்க்கக்கூடாது. டெலிஃபோன் வந்து 12 ஹவர்ஸ், எப்படி நீங்கள் 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கோ டெலிஃபோன் அதாவது ஸ்மார்ட் ஃபோனுக்கு 12 மணி நேரம் ஓய்வு கொடுத்துடணும். ராத்திரி 8:00 காலைல 8 மணி வரைக்கும் ஃபோனை தொடக்கூடாது. எனக்கு வேலையில் அதான் பார்க்கணும், இது இதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களே ஏமாத்துறீங்க, உங்கள் மனைவியை ஏமாத்துறீங்க, உங்கள் சுற்றி இருக்கிற குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும்னு வருவது ஆசையோடு இருக்கிறாங்க, அவங்கள எல்லாரையும் ஏமாத்துறோம். ஸோ 12 ஹவர்ஸ் நோ ஃபோன் அட் ஆல். இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிறேன், நான் படிக்கிறேன், யூஸ் பண்ணுறேன், அதெல்லாம் நத்திங். அதை ஃபோனை தூக்கி வெளியில் வச்சுருங்க. 12 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபோன் இல்லாமல் இருங்க. இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது 120 நாளில் உங்களோட புது ஸ்பேர்ம்ஸ் உண்டாகும். அந்த ஸ்பேர்ம்ஸ் வந்து கட்டாயம் குழந்தை உண்டாகிறதுக்குள்ள 99.9% ஆரோக்கியமாக இருக்கும். இது நான் சொல்லலைங்க, இது சயின்ஸ் சொல்கிறது. சயின்ஸ்னால தான் நமக்கு வந்து பெனிஃபிட் ஆகும். இதில் எந்த மெடிசனும் இன்வால்வ் ஆகலை, பட் ஃபார் உங்களோட இன்ஃபெக்ஷனுக்குள்ள மருந்துகள். அந்த இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணுறோம், ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணுறோம், நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க, பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, 99.9% உங்கள் ஸ்பெர்ம் ரொம்ப ஹெல்த்தி ஆயிரும். 13-14 வயசில் இருந்தால் அதே ஆரோக்கியம் கிடைக்கும். நீங்களும் இளமையாயிருவீங்க, சூப்பராக இருக்கும், குழந்தை உண்டாயிருவீங்க. 2.5 லேக்ஸ் IVF-லிருந்து காப்பாற்றிக்கோங்க. விந்தை பற்றி என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. யார் யார் குழந்தை இல்லையோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் அவங்கள மெம்பர்ஷிப் ஆக சொல்லுங்கள். மெம்பர்ஷிப் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு பர்சனலாக உள்ள டவுட்ஸ், காலிஃப்ளவர் சாப்பிட்லாமா, இல்லை சாலட் சாப்பிட்லாமா, இல்லை இந்த மீன் சாப்பிட்லாமா, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் எங்களால் கிளாரிஃபை பண்ண முடியும். ஆனால் விந்தோட ஆரோக்கியம் இருக்கணும்னா ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துழைச்சி 120 நாள் விரதம் இருந்து இதே ஃபாலோ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, 100% அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குங்க.